Om Shanti, 4th July 2017. இன்னைக்கு பாப்பா சர்னிங்ல நாம பார்க்கலாம். என்னோட செல்லமான குழந்தைங்களே, இந்த கலியுகம் 20ல எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? நான் தான் கடவுள், என் காலை வந்து விழு, உனக்கு முக்தி கிடைக்கும். இந்தா திருநீரை வாயில போட்டுக்கோ, இந்தா குங்குமத்தை நெத்தில வச்சுக்கோ, இந்தா சிலுவையோட சிம்பிளை நான் உன் நெத்தில போடுறேன், நான் ஃபாதர் கர்த்தா மாதிரி என்னை பார்த்த இறைவனை பார்த்த மாதிரி வா வந்து என் காலை விழு அப்படின்னு நிறைய குழந்தைங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதனால தான் இறைவன் யாரு மனிதன் யாருன்னு யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. ஏன்? ஏன்னா இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தமோ பிரதானமான உலகம். இந்த கலியுகம் இறுதியில இந்த தமோ பிரதானமான உலகத்துல இறைவன் நான் தான், நான் மகானாத்மா, நான் புண்ணியாத்மா, அது இது அது அதுன்னு எல்லா மதத்திலையும் சொல்லிட்டு திரிகிறாங்க. அதனால குழந்தைங்களை அவங்க யாருமே மகானாத்மா கிடையாது, அவங்க யாருமே கடவுள் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாரோட பிறப்பும் விகாரத்தின் மூலியமா வந்த பிறப்பு. கண்டிப்பா அவங்களால அந்த மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி யுக்தியான விஷயங்கள்ல நீங்க எழுதி போர்டில் வைக்கணும். அதனால மற்ற குழந்தைங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அப்போ இறைவன் என்பவர் ஒருத்தர் தான். அவர் எங்க இருக்காரு? பரந்தாமத்துல இருக்காரு. அவரு பிறப்பு இறப்பு சக்கரத்துல வர்றது கிடையாது. அவரு சர்வ சக்திவான். அவரால் மட்டும்தான் முடியும் அசுத்தமான உலகத்தை, அசுத்தமான இந்த மனித இனத்தை புதுமையா மாத்த முடியும். ஏன்? ஏன்னா அவரு பிறப்பு இறப்புல வர்றது கிடையாது. அவர் இந்த விகாரத்தின் சாக்கடை பக்கமே வர்றது கிடையாது. சுகத்திற்கும் துக்கத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தியா அவர் விளங்கிட்டு இருக்காரு. அவரு பார்க்க புள்ளியா இருக்காரு, நாமளும் பார்க்க புள்ளியா இருக்கோம். காரணம் நம்மளோட அப்பா அவரு. ஆனா இங்க இருக்கிற எந்த மனிதனும் கடவுள் சொல்ல முடியாது. அந்த தகுதியே முதல்ல அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே சிவ பாபாவோட செல்லமான குழந்தைங்க. புரிஞ்சுதான் குழந்தைங்களே? குழந்தைங்க கிட்ட இருந்து எங்க சக்தி வந்தது? சர்வ சக்திவான் சுயம் பகவான் கொடுத்தாதான் குழந்தைங்களுக்கே சக்தி. அப்ப நம்மளோட ரிலேஷன் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். புரிஞ்சுதான் குழந்தைங்களே? குழந்தை இப்ப நீ கலியுகம் இறுதியில இருக்க, எல்லாம் இத்து போச்சு, கல்ப விக்ஷ மரம் இத்து போச்சு, இப்போ சூடு பிடிக்க போது இந்த உலகம். அதனால உன் புத்திய இந்த கலியுகத்து மேல வைக்காத, இந்த கலியுகத்தின் மனிதர் மேல வைக்காத. இருந்தாலும் என்ன பண்றது, பெரிய பெரிய மகாவதி குழந்தைங்களெல்லாம் மாயா ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிச்சுன்னா விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. ஏன்னா மாயான்னு கோரிஞ்சது கிடையாதே, மாயாவும் சர்வ சக்தி வாய்ந்த. அதுக்கு தான் சொல்றேன், என் ஸ்ரீமத்தை ஒவ்வொரு வினாடியும் சுவாச மூச்சு மாதிரி நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா மாயாவால உன்னை வீழ்த்தவே முடியாது, நீ தான் அவனை வீழ்த்துவ. உலகமே மாயாவுக்கு அடிமையா இருக்கு. ஆனா என் செல்லமான குழந்தைங்க மாயாவுக்கு அடிமை கிடையாது. மாயாவை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கக்கூடிய குழந்தைங்களோட நினைவு சின்னம்தான் மகாவிஷ்ணு. அப்படியே அந்த ஐந்து தலை பாம்பு மேல சும்மா மெத்தையா சுருட்டி போட்டு படுத்துட்டு இருக்காரு பாத்தியா, அது உங்களோட நினைவு சின்னம் தான் குழந்தைங்களே. அந்த மாதிரி இந்த மாயாவை உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்களா? உங்க அடிமையா வச்சிருக்கீங்களா? நீங்க என்ன சொல்லுதோ அதுதான் அது செய்யணும். அது என்ன சொல்லுதோ நீங்க செய்யக்கூடாது. கண்ணு விகாரத்தை பார் அப்படின்னு சொல்லணும். நீ என்ன சொல்லணும் குழந்தை? என் கண்ணுன்னு ஒண்ணு இல்லை, ஆத்மா மூன்றாவது கண். ஆத்மாவை தான் பார்க்கும், அப்பாவை தான் பார்க்கும், அப்பா சொல்றத மட்டும்தான் பார்க்கும். மாயா நீ சொல்றத கேட்டுச்சு அப்படின்னா நீ மாஸ்டர் சர்வ சக்திவான். அதனாலதான் ஐம்புலங்கள் ஓ கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோ. மன புத்தி சன்ஸ்காரம் அந்த கர்மேந்திரியங்கள், சூக்ஷ்மமான கர்மேந்திரியங்களை ஓம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்ட அப்படின்னா உலகத்தின் ராஜ்யம் உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ரன்னிங் ரேஸ்ல ஓடிட்டு இருக்க நினைவு அப்படிங்கிற ஓட்ட பந்தயத்துல சூக்ஷ்மமான அந்த ரன்னிங் ரேஸ்ல நீ ஓடிட்டு இருக்க, யாரு முதலில் வராங்களோ அவங்களுக்கு அந்த கிஃப்ட் அங்க காத்துட்டு இருக்கு. வா சீக்கிரமா ஓடி வந்து என் கழுத்தின் மாலையாவும் என் செல்லமான குழந்தையே. இப்ப நீ பாக்குறது எல்லாம் அசுத்தம், இதை அழிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எனக்கு உடல் இல்லை குழந்தை, எனக்கு உடல் இல்லை. அதனாலதான் என்னால இவ்வளோ வேலையும் சுலபமா செய்ய முடியுது. அதே மாதிரி நீயும் ஆகு, கர்மங்களை வென்ற ஆத்மா.
அப்படின்னா என்ன தெரியுமா, கர்மங்களில் கேட்டால் மாட்டக்கூடாது. கர்மங்களில் நல்லதும் வரும் கெட்டதும் வரும், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு விளங்கணும். அப்போ நீ என்ன பண்ணணும், என் நினைவில் இருக்கணும். கர்மம் செஞ்சாலும் என் நினைவில் செய்யணும். உட்காந்து தான் நான் யோகா பண்ணுவேன் அப்படிங்கிறது கிடையாது. நின்னாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் 24 மணி நேரமும் புத்தி சிவ் பாபா கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தான் மனசில் சுலபமான அந்த அழகிய நீரோட்டமான எண்ணங்கள் உருவாகும். இல்லைன்னா அது உருவாகவே ஆகாது. அதுக்கு தான் குழந்தைங்களும் உன் புத்தி யோகத்தை மேலேயே வச்சுக்க, இந்த 5 சொரூபத்தில் மூழ்கி இருந்த பழைய உலகத்துக்கே வராது. ஏன்னா கல்பத்துக்கு ஒரு முறை தான் சிவ் பாபாவாகிய நான் என் செல்லமான குழந்தைங்களை சந்திக்கிறதுக்காக வந்த ஃபேஸ் டு ஃபேஸ். என் முன்னாடி இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஆனால் எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது. ஏன்னா எல்லாரும் தேவதா தர்மத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் தேவதா தர்மத்தை சார்ந்த என் செல்லமான குழந்தைங்க இன்னைக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் புத்த பல பல ரீஜன்ஸில் போய் மாட்டிக்கிட்டாங்க. எந்த குழந்தை முன்னாடி இருந்துச்சோ தேவதா தர்மத்தில் அந்த குழந்தை தான் இப்போ ஈர்க்கப்பட்டு வரும். எல்லாரும் வரமாட்டாங்க. கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு ஆத்மா ஜீசஸ் உடம்புக்குள்ள புகுந்து கிறிஸ்டியானிட்டியை ஃபார்ம் பண்ணிச்சு. நொழிஞ்சு ரெண்டுமே என்னோட குழந்தைங்க தான். ஸோ ஜீசஸோட உடல் இம்ப்யூர் தான், அது வந்து பியூரான உடல் கிடையாது. வேணா கிறிஸ்ட் ஆத்மா வந்து பியூர், ஆனால் அதுக்குன்னு அது கடவுள்னு சொல்ல முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் என் குழந்தைங்க தான். ஸோ இந்த மாதிரி அற்புதமான விஷயத்தை ஆத்மா வந்து மறந்துடுச்சு. ஏன் ஆத்மா மறந்துடுச்சு, மாயாவோட ராஜ்யத்தில் எல்லாமே பொய்யாக காட்டிட்டான். உண்மையை பொய்யாக காட்டிட்டான், பொய்யை உண்மையாக காட்டிட்டான். அதனால குழந்தைங்களுக்கு யார் நாங்கள் அப்படிங்கிறது தெரியாமல் பித்து பிடிச்சப்ப எல்லாரும் ஆக்சுவலாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அலைஞ்சிட்ருக்காங்க. ஆத்மா ஒரு விடலை விட்டு இன்னொரு விடலை எடுத்துருது. பாடி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புதைக்கிறாங்க எரிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட யாருக்குமே தெரியல. இறைவனரை சேர்ந்து விட்டார் அப்படின்னு எழுதுறாங்க, அப்பயே ஓட உட்காந்து அழுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க குருட்டு நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணுறாங்க. கேட்டால் வேத சாஸ்திரங்களை போட்டிருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. நான் தான் ஏதோ எழுதினேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நான் கொலை பண்ண சொல்வேனா, ஆனால் வேத சாஸ்திரங்களை கடவுளே கொலை பண்ண சொன்ன மாதிரி எழுதிட்டாங்க குழந்தைங்களே. ஸோ இந்த மாதிரி அற்புதமான நாலேஜ், அற்புதமான சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் உங்கள் புத்தியில் இப்போ பதிஞ்சிருக்கு. ஸோ ட்ராமாவோட முதல் இடைக்கடையை உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் த்ரிக்கால தர்ஷி ஆயிட்டீங்க, த்ரிலோகநாத் ஆயிட்டீங்க. முக்காலத்தையும் உணர்ந்த மகானாத்மா நீங்கள் தான், பிராமணாத்மா நீங்கள் தான், மாஸ்டர் சர்வ சக்திவா நீங்கள் தான், தேவதா தர்மத்தை சார்ந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாராயண ஆத்மா நீங்கள் தான், ஸ்ரீ மகாலட்சுமி நீங்கள் தான். ஸோ இந்த மாதிரி பலவிதமான டைட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேனே, உங்களுக்கு அந்த போதை இருக்கா? கனவுலையாச்சும் நினச்சி பார்த்தீங்கன்னா சுயம் பகவானே என்னோட மகிமையை பாடுவார்னு அந்த போதையை ஏற்ற ஏற்ற தான் இந்த இச்சையான போதையை உங்களால் நிரந்தரமாக அழிக்க முடியும். இல்லைன்னா இந்த பேர், ரூபம், கலாச்சாரம், மனித உடல், ஆண் பெண் அப்படிங்கிற அந்த இச்சைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா சேத்துக்குள்ள மாட்டின புழு மாதிரி ஆயிடுவீங்க. சேத்துக்குள்ள மாற்ற புழு கிடையாது, சேத்துல இருந்து விலகி ஒரு அழகிய தாமரை மலராக தான் என் குழந்தைங்க இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால குழந்தைங்களே, மாயாவை உங்க மேல அடிக்க விடாதீங்க. அவனை ஓங்கி ஒரு அடி அடிங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நான் கேரண்டி, எப்போ நான் கேரண்டி, என் ஸ்ரீமத்தை எந்த குழந்தைங்க பக்காவா ஃபாலோ பண்ணுதோ அந்த குழந்தைக்கு தான் நான் கேரண்டி தருவேன். காரணம், நான் எல்லாரு மேலேயும் கருணை காமிக்க முடியாது, உங்களுக்கு மேலே நீங்களே கருணை காமிச்சிக்கோங்க. நான் எல்லாரு மேலேயும் கருணை காமிக்கணும்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்க 1000 கோடி ஆத்மாக்கள் மேலேயும் நான் கருணை காமிக்கணுமே? கிடையாது. எந்த குழந்தைங்க ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி எந்த குழந்தைங்க என் சொல் பேச்சு கேட்குறாங்களோ அந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நான் உதவி செய்வேன். ஒரு அடி எடுத்து வச்சா 1000 மடங்கு உதவி என் கிட்டேருந்து கிடைக்கும். எதுக்கு நீ பயப்படுற, உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ சர்வ சக்திவானோட கையை பிடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறது உன் புத்தியில் சதா ஓடிக்கிட்டே இருக்கணும். என் செல்லமான குழந்தைங்களே, குஷி குஷியாக நினைவு பண்ணுங்க, குஷி குஷியாக சேவை பண்ணுங்க, மாயாவை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா சர்வ சக்திவானோட கையை பிடிச்சிருக்கீங்கிறதையும் மறந்துடாதீங்க. இறைவனோட கையை பிடிச்சிருக்கிறதுங்கிறது சதா நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனை வந்து பிரச்சனையாக தெரியாது, உங்களுக்கு விளையாட்டாக தெரியும். பிகாஸ் அது எல்லாமே இப்போது என்கிட்ட கொடுத்துட்டீங்க. என் செல்லமான குழந்தைங்களே, ஓம் சாந்தி.